நம்ம பன்னீரை வச்சு விதவிதமான ரெசிபிஸ் தயார் பண்ணினாலும் இந்த பன்னீர் பசந்தா அசத்தலான ரெசிபி தாங்க. இந்த ரிச்சான பன்னீர் பசந்தாவை உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பார்ட்டிக்கு தயார் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் எல்லாரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ரிச்சான பன்னீர் பசந்தா ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ செய்முறையை பார்க்கலாமா? ஒரு அடி கனமான கடாயை சூடாக்கி அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை போட்டு வெண்ணெய் உருகினதும் 1 பேலீஃப், 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பை போட்டு தாளித்து அதோட 1 இன்ச் தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணின இஞ்சி, 5-6 பல் பூண்டு, நடுவாக ஸ்லிட் பண்ணின 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணினதையும் போட்டு லேசாக வதக்கணும். இந்த ரெசிபியை 2 கலரில் தயார் பண்ணுவாங்க. ஒன்று நம்மளோட ஒயிட் குருமா மாதிரி வெள்ளை கலர்லையும், இன்னொன்று எல்லோ கலர்லையும் தயார் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு எல்லோ கலரில் தான் தயார் பண்ண போகிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பை போட்டு இதை லேசாக வதக்கிக்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சதுன்னா சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் லேசாக வதங்கியாச்சு. இதோட 10-12 முந்திரி பருப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சதை போடுறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு தக்காளி பாதி வேகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி பாதி வெந்தாச்சு. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை ஆற வைக்கலாம். வே லீஃபையும் பட்டையையும் இந்த தண்ணியில் போட்டுட்டேன். மீதி இருக்கிறத எல்லாத்தையும் இந்த தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். பன்னீர் பசந்தா தயார் பண்ணுறதுக்கு 300 கிராம் பன்னீரை வாங்கி வாஷ் பண்ணி அதோட சைடு எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை வச்சு நம்ம ஸ்டஃபிங்ஸ் தயார் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத பாதியாக கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். ஒரே மாதிரியான ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். எனக்கு இன்றைக்கி 6 ஸ்லைசஸ் வந்திருக்கு. இதுக்கு ஒரு ஸ்டஃபிங்ஸ் தயார் பண்ணி இதை ஒரு சாண்ட்விட்ச் மாதிரி தயார் பண்ணணும். பன்னீரோட சைடை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சதை இந்த பவுலில் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இதை நல்லா மசித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின கிஸ்மிஸ், 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கினது, 1 சின்ன துண்டு இஞ்சியை துளசீவி துருவி வச்சதை போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கின புதினா கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோட ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் கூட போடுவாங்க. நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. மசாலாக்கள் எல்லாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸில் இன்றைக்கி நான் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் பிஸ்தாலாம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸை எடுத்து ஒரு ஸ்லைஸோட எல்லா பக்கத்துலேயும் படும்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டஃபிங்ஸ் தயார் பண்ணி பிரெட் சாண்ட்விச், ஸ்டஃப்டு பரோட்டா, ஸ்டஃப்டு பூரி கூட தயார் பண்ணலாம். இதே மாதிரி இந்த 3 ஸ்லைஸ்லையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காட்டுறேன். மீதி இருக்கிற 3 ஸ்லைசஸை இதுக்கு மேலே சாண்ட்விச் மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். பேட்டர் தயார் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் ஆகாமல் பேட்டரை தயார் பண்ணணும். நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேட்டரை தயார் பண்ணியிருக்கேன். தயார் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சாண்ட்விட்சை இந்த பேட்டரில் முக்கி சூடான எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டான்ட்டு இருந்ததுன்னா ஒரு தவாவில் கொஞ்சம் ஆயிலை விட்டு ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது இந்த பேட்டர் தயார் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. டைரக்டாகவே பன்னீர் சாண்ட்விட்சை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்ப
இப்போ எண்ணெய் சூடாயாச்சு, இதை பொரிச்செடுக்கலாம். பனீருங்கிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் விதவிதமான பனீர் ரெசிபிஸ் தயார் பண்ணினாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு சப்ஜிங்கிறது பனீர் சப்ஜியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச பனீர் ரெசிபிஸில் ஒன்று தான் இந்த பனீர் பசந்தா. அதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே பனீர் பூர்ஜியோட ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். மீதி இருக்கிற அந்த ஒரு சாண்ட்விட்சையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இந்த பொடிகள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கங்க. ஒரு அடி கனமான கடாயை சூடாக்கி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு தயார் பண்ணி வச்சுருக்கிற மசாலா கலவையை அதில் விட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். மசாலாக்கள் எல்லாம் எண்ணெயில் மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போக நல்லா வேகணும். அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சு போகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. மசாலாக்களை ஆட் பண்ணின உடனே அடுப்பை மீடியமில் வச்சுக்கணும். மசாலா பொடிகளோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுண்டு தயார் பண்ணி வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் தயிரை பீட் பண்ணி வச்சதை இதோட ஆட் பண்ணி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா பிரிஞ்சு போகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. தயிர் மசாலா பொடிகளோட நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போது இதோட நைஸாக அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு மேலே எண்ணெய் தெரிகிற அளவுக்கு வத்தி வரணும். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு இதெல்லாத்தையும் வேக விடலாம். இதெல்லாம் வத்தி வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும், அப்புறமா காட்டுறேன். இதெல்லாம் நல்லா வத்தி சைடில் எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 2 கப் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கொத்தமல்லியை தூவி அடுப்பு அணைக்கிறேன். கொத்தமல்லிக்கு பதிலாக கசூரி மேத்தி கூட போட்டுக்கலாம். தயார் பண்ணி வச்சுருக்கிற பனீரை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த ஷேப் வேணுனாலும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கங்க. இதெல்லாத்தையும் ட்ரையாங்கிளாக கட் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்விங் பிளேட்டில் இந்த பன்னீரை எல்லாத்தையும் செட் பண்ணி அதுக்கு மேலே இந்த கிரேவியை விட்டு கொத்தமல்லியும் தூவி சர்வ் பண்ணணும். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு ஒரு விஷயம் ஆட் பண்ணுவேன், அது என்னதுன்னு கடைசியில் காட்டுறேன். இந்த சப்ஜி ரொட்டி நான் பூரி சப்பாத்தியோட எக்ஸலண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடுக்கா பேனில் 2 டீஸ்பூன் நெய்யை சூடாக்கி 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின கிஸ்மிஸை தாளித்து கிரேவியோடு ஆட் பண்ணுறது நான் எங்கள் வீட்டில் தயார் பண்ணக்கூடிய மெத்தட். இது ஆப்ஷனல் தான். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் பசந்தா வீட்டிலேயே சுலபமாக தயார் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை தயார் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.